நிழலுமா. இந்த வண்டி என் பங்களாவுக்கு போகுது, அது ஹாஸ்டலுக்கு போகுது, அதுல போய் இருக்கேன் போ. அண்ணே வயசுல மட்டும் உனக்கு அண்ணல்லடா, அறிவு அனுபவம் அந்தஸ்து எல்லாத்திலையுமே உனக்கு அண்ணன்டா. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னியே, இப்ப எந்த கோர்ட்டுக்கு போறேன்னு நான் பார்க்க வேணா? என் வியாபாரத்துல நான் பார்க்காத சட்டத்தையா நயா பைசா வைக்கல நீ பாத்துறப்பற. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்டு சொல்ல சொன்ன. என் வீட்டு நாய் நீ எனக்கு எதிராக படிச்ச. இப்போ அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட சொல்லி கணக்கையே செட்டில் பண்ணிட்டா. இப்ப என்ன பண்ண போற? இந்த சமுதாயத்துல ஒரு வயசு பொண்ணு அனாதையா வாழ்றது கஷ்டம். ஒரு அனாதை வாழா வெட்டியா வாழறது அதை விட கஷ்டம். தண்டனையை மட்டும்தான் நான் கொடுத்திருக்கிறேன், அது எத்தனை நாளைக்குன்னு தீர்மானிக்க வேண்டியது உன் கையில தான். உனக்கு விடுதலை வேணும்னு நினைச்சா அர்த்தராத்திரில கூட நீ என் வீட்டு கதவை தட்டலாம். அப்போ உனக்காக ஒரு பெருந்தொகை காத்துக்கிட்டு இருக்கோம். கோபால் வண்டியடுறா. அண்ணே வேண்டாம். ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறது மகாபாவன். அட்சதை போடுறதுக்காக ஒசந்த உங்க கைய தயவு செஞ்சு அவளை விரட்டி அடிக்க பயன்படுத்தாதீங்க. தப்புன்னு நீங்களும் ஒரு பெண் ஜென்மம், உங்களுக்கு மகள் இல்லாத குறைய தீக்க அந்த மகாலட்சுமியே மருமகளா வந்திருக்கா அண்ணி. நீங்களாவது சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. கண்ணா கண்ணா, உங்க அப்பாவுக்கு பணம் கண்ண மறைக்குது, உங்க அம்மாவுக்கு பயம் நெஞ்ச கவுது. ஆனா நீ ஆம்பளை சிங்கண்டா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். பாவண்டா, நீ தொட்டு தாலி கட்டின பொண்ணுடா, அவளை நிர்கதியை விட்டுட்டு போயிடாதடா. அவளை அழைச்சிட்டு போடா ராஜா, கையெடுத்து கும்பிடுறேன்டா. கல்யாண சவாரி சார், பார்த்து போட்டு கொடுங்க சார். தனலட்சுமி ஒரு 50 ரூபாய் கொடுமா. சந்தோஷமாப்பா. தேங்க்ஸ் சார். கல்யாணமானந்த மௌராசி நல்லா இருக்கணும் சார். அத இன்னொரு தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. கல்யாணமானந்த மௌராசி நல்லா இருக்கும் சார். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ரஜாத்தி, இந்த வீட்டுக்குள்ள காலை வச்ச வேலை முத முதல்ல உழைச்சு சம்பாதிக்கிற வர்க்கம் உன்ன வாயார வாழ்த்துதுமா. அடுத்தவன் உழப்புல உட்கார்ந்து சாப்பிடுற வர்க்கம் உன்னை எப்படி கெடுத்துரும் நான் பாத்திர மாட்டேன். உன் பேர் என்னப்பா? சங்கர். சங்கரா, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ ஜாக்கிரதையா வாமா. ஆர்த்தி எடு. வயல குழக்கட்டையா, எட்டு கட்டையில கண்ணீர்னு பாடு. மணமகளே மருமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. அப்புறம் அப்புறமா விழுப்புரம் மாமனாரின் மமதை போக்க பாவா, மக்கு புருஷனுக்கு புத்தி சொல்ல பாவா. அவ்வளவுதான் அவரு கச்சேரியா பண்ணிட்டு இருக்க. தைரியமா உள்ள வாமா. ஏமா, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏமா தனியா உட்கார்ந்து இருக்கீங்க. எனக்கு நிம்மதி, அவங்களுக்கும் நல்லது. என்ன யோசனை? நகையும் வேலைக்காரனையும் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும்னு எவ்வளவு அனுபவபூர்வமா சொல்லி இருக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புரியலையே பாட்டி, இப்ப எதை எங்க வைக்கணுங்கிற? கால்ல போட்டுக்கிறது கொலுசு, அத கழுத்துல போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? இது நெக்லஸ். ஏய் ஃபோல், கேப்ரேவுக்கு போறது ரெண்டு டிக்கெட் கொடுத்தா இங்க வந்து நிக்கிறேனடா. பாட்டி பெர்மிஷன் கொடுத்தாச்சு, கிளம்புங்க. தேங்க்யூ டாடி. வரேன் அங்கிள். டார்லிங், இப்ப நாம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு. ஹோட்டல்ல சொன்னீங்க? ஹோட்டல் பேர் தான் அது. நாட்டி பாய். பாட்டு ஓட்டுங்க. அம்மா பிச்சை போடுங்கம்மா.
கால் இல்லாதவம்மா, மிச்ச போடுங்கம்மா. இந்தா அடேங்கப்பா, பிச்சைக்காரன் உனக்கு அவளே இருக்கமா? 50 ரூபாய் போட்ட அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அவன் இடத்துல நான் இருக்க கூடாதுன்னு தோணுது. உனக்கு ரொம்ப இறக்க சுபாவம். இது இறக்கம் இல்லீங்க, வெறுப்பு. அந்த நொண்டி உடனே இடத்த காலி பண்ணுந்தா பணத்தை தூக்கி எறிஞ்சேன். ஐயோ, அப்ப உன்னை நம்ம தோட்டத்து கூட்டிட்டு போக முடியாது. ஏ, நம்ம தோட்டம் இருக்கிறது நொண்டி குப்பத்துல. பொதுவா தான் சமையல், உன் ருசிக்கு தகுந்தபடி சமைக்கணும்னா அதுவும் பொண்டாட்டியால மட்டும்தான் போக முடியும். ஏண்டா, வீராசாமியோட பொண்ணு லதாவுக்கு நல்லா சமைக்க வருமானு கேட்டிருக்கியா? இன்னைக்கு கந்த சஷ்டி, ஊர் உலகமே உன்னை நினைச்சு பாக்க. நீ என்ன சூரண சம்ஹாரம் பண்ண கடவுளா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்ச மனுஷன் தானே. உன்னை வேற யார் நினைக்க போறா? அந்த பைத்தியக்கார பொண்ணு லட்சுமி தான் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இல்லடா, இப்ப என் பேச்சு உனக்கு கசப்பாதான் இருக்கும். உன் தவற புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. போடா. போத வரணும், வாந்தி வரக்கூடாது. 300ல் ஆரம்பிக்கிறேன், எந்த நம்பர்ல போய் முடியுதோ. என்னது இவன் சின்ன தலையா? யோ, என்ன ஐயா இவன் எப்படி படுத்திருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்திக்கு தண்ணி அடிச்சுட்டு படுத்தவரு, இன்னும் ஏந்திருக்கவே இல்ல. நேத்திக்கு படுத்தவனா? நானாச்சும் பரவாயில்ல, போன வாரம் எங்க சாராயத்தந்த ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவரு, இன்னும் எந்திரிக்கவே இல்ல. பிசி பிசி, என்னங்க நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஒண்ணு இல்ல, வாசல்ல யாரோ சாராய தந்தையா குப்பர் அடிச்சு படுத்து கிடக்கான், அவன் சொல்லி கொடுத்தான். அவன் ஊரையே கெடுத்துருவான் போல் இருக்கே. கோடீஸ்வரன் சார், நீங்கெல்லாம் இங்க வரலாமா? நீங்க காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி குவத்துல வளராமா? 200 மில்லி குடியா? என்ன மனசுல கவலைப்பா? அத மறக்கணும். கடைச்சா ஸ்காட்ச் அடிப்போம், இல்ல காய்ச்சினதா அடிப்போம். கொண்டாயா கிளாஸ? ஐயோ, ரொம்ப கீழ இறங்கி வந்துட்டீங்க. உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க, நான் தீத்து வைக்கிறேன். இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது, குடிக்கவும் விட மாட்டேன். இந்த கவலை எனக்கு பெரிய கவலை அடும்போல இருக்கு. உங்க கவலையை சொல்லுங்க. என்னப்பா வேற எனக்கு கவலை? எல்லாம் அந்த பொண்ணு லட்சுமிய பத்தின கவலை தான்ப்பா. பாவம் அந்த லட்சுமி, கையில பெர்மிட் இருந்தோம் குடிக்க முடியாத மாதிரி, கழுத்துல தாலி இருந்தோம் குடும்பம் நடத்த முடியாத பொண்ணு சார். எல்லாம் கரெக்டா சொல்ற, என்ன பிரயோஜனம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையே. நான் இல்ல, மூக்குக்கு கீழே இருக்குது மீச தானே, இது என்ன பாத்ரூம் பிரஷா? அப்ப நீ தட்டி கேட்க போறியா? நிச்சயமா நிச்சயமா. அப்பா, நான் வந்த வேலை ஓகே. என்ன தனியா புலம்புறீங்க? அது ஒண்ணுல்ல, நீ கண்டுக்காத, சுய புலம்பல் விட்டுரு நீ. வேணாம்ப்பா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே தெரியுது, இருந்தாலும் நீ போக வேணாம்ப்பா. அந்த ரமேஷ் உன்ன பொறுக்கிம்பாப்பா. யாரு பொறுக்கி? கட்ன பொண்டாட்டிய தள்ளி வச்சவன் பொறுக்கியா? அதை தட்டி கேட்க வந்த இந்த தர்ம தேவன் பொறுக்கியா? அடாடாடாடா, என்னமா பேசுற நீ? நீ இங்கேயே இப்படி பேசுறியே, அங்க போய் எப்படி பேசுவேன் நீ? சரி, நான் சொல்லியான்னு கேட்க போற, நீ போத்தான் போற. ஐயோ, வேண்டாம் முனுசாமி, வேண்டாம் முனுசாமி. எங்க அண்ணன் பிரபாகரன் உன்னை புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன சிலோன் புரட்டாவா? அவனை கொத்து புரட்டா வைக்கிறேன். அப்ப நீ கேட்கதான் போற, அங்க போய் இப்பவே போறேன். என்ன ஆவேசமா கிளம்பின சப்பக்கான உட்காந்துட்டேன். ரொம்ப தூக்குது, கொஞ்சம் தூக்கி விடு. ஐயோ, இங்கேயே இப்படியா? அங்க எப்படி? பின்னேறேன் பின்னே. நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது முனுசாமி. நீ அங்க எப்படி போய் என்ன கேக்கணுங்கறத நான் அழகா சொல்லி தரேன். என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் பாருக்கேன், ஆனா நீ கைத. வீட்டுக்காரன்னு சொன்னப்பா, நான் வீட்டு வாடகை கொடுக்க மறந்துட்டேன். எத்தனை நாளா? இப்பதான் 15 வருஷமா. இது தப்பா? அவன் 25 வருஷமா குடுக்காம இருக்கான். நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்காரிகிட்ட என் வீட்டுக்காரன் போய் வேஷ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கிட்ட போய் பேசியிருக்கான். நான் விடுவனா? வீட்டுக்காரனை குப்பற போட்டு மிதியோ மிதின்னு மிதிச்சிட்டேன். தப்பு உன் மேலதான். அத நீ சொல்றியா?
பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷன் பதற வேணாமா? தாலி கட்டியாச்சேன்னு நமக்கண்ணான்னு இருக்கிறதுக்கு நான் என்ன கசமாலமா? கையில என் வீட்டுக்காரன்னு சொன்னப்பா, சம்சாரத்து பேச்ச கேட்காம வப்பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறானப்பா. தூ என்ன எச்சியும் வரல, எல்லா எச்சியும் சாராய கடையிலே துப்பிட்டனா? நீ எல்லாம் ஒரு மனுஷன், வீட்டுக்காரனை திட்டுறேன். வீட்டுக்காரன் நல்லவன் தான், வப்பாட்டி அவனை கெடுக்கிறாளப்பா. லட்சுமி அவ கண்ணுக்கு தெரியலையே, லட்சுமிகரமா இருப்பா அவ பொண்டாட்டி. அவ பேச்ச கேட்காம வப்பாட்டி குரங்குக்கு டிபி வந்த மாதிரி ஒரு முகம், அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொல்றேன், வீட்டுக்காரனை திட்டுறேன். இப்ப எச்சி வருது, ஊறி இருக்கணும். சோமாரி, பேமானி, ஜமுக்காலம், கசமாளம், முதலாளி எச்சி துப்புன உங்க மேல பட்டுச்சா இல்லையே? படுற அளவுக்கு துப்பு. நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ள கழுதை எல்லாம் நுழைஞ்சிருச்சு, அதை திட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. தண்ணி அடிச்சுட்டு லூட்டி அடிக்கிறியா? லூட்டியா? பணக்காரங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு பார்த்தி, ஏழைங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு லூட்டியா? தத்துவம் பேசுறீங்களா? தண்ணி போட்டா அதெல்லாம் வருங்க. தத்துவம் பேசுற அளவுக்கு ஏமா தண்ணி வாங்கி கொடுத்தானோ அவங்கிட்ட வைப்போம். முதலாளி உனக்கு வேலை கிடையாது. முதலாளி வெளியே போடாங்கற. முதலாளி ஐயோ எப்படா நீங்க என்ன போடாங்கிறீங்களா? போட்டா போடாங்க போட்டாங்க. ஹெட்டா விஷயம் ஏத்துக்கிட்டேன், இவன் என்ன பிரான்ச்? ஐயோ ஐயோ, வேலை போயிருச்சே வேலை போயிருச்சே. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல டிரைவர் வேலை இருந்தா சொல்லுங்களேன். நீ என்ன பண்ணுவ? நீ பொம்மையாச்சே. கோடீஸ்வரன் சார், கோடீஸ்வரன் சார். முனுசாமி அட கண்ண மாதிரியே வந்துட்டீங்களே, அந்த கண்ணை புல்லாங்குழல் வாசிச்சா தான் வருவாரு. நீங்க புலமுன்னாலே வந்துட்டீங்களே. ஏன்பா உன்ன நியாயத்தை கேட்க சொன்னா வேலையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியப்பா? என்ன தப்பு? மனச்சாட்சிக்கு தோணபடி பேசுன, உண்மையை பேசுன. வேலை போனா பரவாயில்ல, இந்த வேலை இல்லைன்னா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிட்டு போறேன். இப்பதான் ஆட்டோ ரிக்ஷா எல்லாத்துக்கும் சொந்தம்னு சொல்றாங்களே. நீங்க வாங்க சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வழியை தேடுவோம். வக்கீல் தம்பி சொல்லுங்க. வீராசாமி அண்ணே, உங்க நன்மைக்காக சொல்றேன். யாரோ ஒரு அநாத பொண்ணுக்காக உங்க அண்ணனையே எதிர்த்து வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு என்ன லாபம்? லாபம் அடட, நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்களா? ரொம்ப நெருங்கிட்டோம், இப்ப வரிஞ்சு கட்டிக்காம இருந்தா எனக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. இது அழகா இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன அந்த பொண்ணு கேக்கும்ல, அந்த பொண்ணு அப்பாவின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா நீங்க எடுத்து சொல்லி காரியத்தை முடிச்சிட வேண்டியது. உங்க அண்ணன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துருவாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியிலும் செஞ்சு கொடுத்துருவாரு. இந்த நீதி நேர்மை நியாயம்னு பேசி நீங்களும் செத்துக்கிட்டு எங்களையும் சாகடிச்சுக்கிட்டுல தம்பி. ஐயோ, நல்ல வழி சொல்லி தரீங்க, நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். புரிஞ்சுகிட்டா சரி, அப்புறம் என்ன? வாங்க, அதான் நெருக்கிட்டோம்ல, கைய எங்க வேணாலும் போடலாம். வாடா வீராச்சாமி, தமாஷ் பண்ணண்டா, உட்காருங்க. வணக்கம் அண்ணா. என்ன பாட்டி, நீ உன் தம்பி எவ்வளவு நல்லவர், அவரை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கே. இவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ அதிகமா தெரிஞ்சுக்கிட்டியோ? அது இல்லப்பா, அந்த பொண்ணு மேட்டர் பேசி முடிச்சிரேன்னு சொல்லிருக்கார் இவன், அதை நீ நம்பிட்டேன். அது மட்டும் இல்ல, வர 21ஆம் தேதி ரமேஷுக்கும் லத்தாவுக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்திடலாம் இல்ல வக்கீல? ஆமா அண்ண வீராசாமி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயமே வடிக்குமே, அதை எப்படி சமாளிப்பீங்க? என்ன பார்ட்னர், இவன் என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, என்னடா மிரட்டறியா? ஐயோ, நான் என்ன மிரட்டுறேன், உண்மையை சொல்றேன். உங்க பையன் விளையாட்டா கட்டின தாலி இன்னும் அந்த பொண்ணு கழுத்துல தழைய தழைய தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்க பையன் இவரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினா வீராசாமி நீங்க மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் கூண்டுல வந்து நிக்க வந்திருக்கும். ஜாக்கிரதை, இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு தேவைப்பட்டா என் பையனை மதம் கூட மாத்துவேன். முதல்ல அவன மனுஷனா மாற சொல்லுங்க, அதுக்கப்புறம் மதம் மாறுறத பத்தி யோசிப்போம். என்ன நல்லா தெரிஞ்சிருந்து தூண்டி விடுற உன்னை, பிரச்சனை தீரணும்னா அந்த விடுதலை பத்திரத்தை அவளை கையெழுத்து போடச்சு. கையெழுத்து என்ன? அந்த விடுதலை பத்திரத்தோட உங்க மகன் கட்டின தாலையே கட்டி திருப்பி தர சொல்றேன். பதிலுக்கு அந்த அப்பாவி பொண்ணுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அதுக்கு என்ன வேணும் நீ கேக்குற? வேற என்னன்னு கேட்க போறேன். அவகிட்ட இருந்து உங்க மகன் எடுத்துக்கிட்டானே கற்பு, அத மட்டும் திருப்பி தர சொல்லுங்க. கொடுக்க முடியாததை ஏண்டா கேக்குற? எடுக்க கூடாத ஏன்னே எடுத்தான். இந்த மிரட்டெல்லாம் எவனாவது காதுல பூ வச்சுட்டு வருவான் அவங்கிட்ட வச்சுக்கீங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்.
அவ கழுத்துல தொங்குறத சாதாரண மஞ்ச கயிறு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய அகந்த ஆணவம் பண்ண திமிரு அத்தனையும் அறுத்தெறிய போற மஞ்சா கயிறு. வீராசாமி, என்ன பாட்டி விஷயமே வேற விதமா போகுது? இந்த பிரபாகரன் எதையும் சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம விட மாட்டான். வர 21ஆம் தேதி இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத அவன் தடுத்தா? தடுக்கிறவன் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டான். என்ன சொல்லுங்க? லட்சுமிக்காக நாம எந்த கஷ்டத்தை ஏத்துக்கலாங்க, ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுங்க. எனக்கு என் தாலி தாங்க முக்கியம். இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க. உன் பெருந்தன்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நில்லுமா, உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட, என் வார்த்தையை நான் காப்பாற்ற வேணாமா? ஏய், இந்த சார், பணத்துக்காக உங்க பிள்ளையை காதலிக்கல, அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இதை நான் தொட்டா உங்க பிள்ளையை தொட அனுமதிச்சது இதுக்காகத்தான் ஆயிடும். இந்த பத்திரத்தை வச்சு சட்டப்படி என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும். என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது. கடவுளால பிரிக்க முடியாம போலாம், நான் நினைச்சா பிரிக்க முடியும். என்ன பத்திரத்துல இப்ப நீ போட்டு வந்திருக்கிற கையெழுத்தாலும் தலையெழுத்தம் அத்தனை மாத்திக்கலாமா? என்னோட சுய கௌரவம், எங்க அண்ணங்கிட்ட நான் போட்ட சவால், எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை, அத்தனையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. நீ என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டுட்டு தானே செய்வே. இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இனிமே என்ன செய்ய போற? மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போக போறேன். வெரி குட். அரசாங்கம் சொந்தமா வீடு கட்டி கொடுத்தாலும் அத வாடகைக்கு விட்டுட்டு பழையபடி குடிசைக்கே போயிடும் சில ஏழை ஜனங்கள். அந்த மாதிரி உன்ன அந்த பங்களால வாழ வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம், நீ உன் பழைய இடத்துக்கே திரும்பி போறேன்னு சொல்றேமா, உன்னை எந்த ரகத்தில் நான் சேர்க்கறது? என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த பிரச்சனை அத்து மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டேன். எனக்காக டிரைவர் முடிசாமி ஏன் சார் வேலையை இழக்கணும்? என்னை மட்டும் பாதிக்க வேண்டிய என் தனிப்பட்ட பிரச்சனை உங்களை ஏன் சார் பாதிக்கணும்? உங்களுக்கும் இந்த லட்சுமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது என்ன சொல்ல போறீங்க? லட்சுமி, சதய நட்சத்திரம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இதானே உங்களை சொல்லி தப்பு இல்ல சார். வெக்க கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எல்லாமே போலிதானே? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், இந்த வீட்டுல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு சார். இதுக்கு மேல உங்களுக்கு பாரமா இருக்க பிரியப்படல சார். இனிமேல என்னால இங்க இருக்க முடியாது சார்.